எல்லாம் சுத்தம் பண்ணணும். எல்லா கிலோ எல்லாத்தையும் எடுத்து சுத்தம் பண்ணணும். அவா மீன் இன்னைக்கு சமையல். அவா மீன் சமையல் இன்னைக்கு. எல்லாம் எடுத்து இப்படி அஞ்சு தீர்த்துட்டு நிறைய சரியாக போயிடுச்சு. இதை சுத்தம் பண்ண வேண்டியதான். வவ்வால் மீன் கழுவிட்டு வச்சுக்கணும். நல்லா கழுவணும். வரண்டி சுத்தம் பண்ணணும். சுத்தம் பண்ணிட்டு எங்கள் வீட்டில் இன்றைக்கி வவால் குழம்பு. வவால் மீனானோம். Thank you.
அலசி வச்சிடணும். கழுவி வச்சிடணும். நல்லா கழுவி வெட்ட எடுத்து வச்சிடணும். முன்னாடி மீனை கழுவிட்டு எடுத்து வச்சிடணும். தேவையான புளி எடுத்து கரைக்கணும். நல்லா கட்டியாக எடுத்து நல்லா பொட்டலாத நல்லா தூசிலாத நல்லா கரைச்சி எடுத்து வச்சுக்கணும். கரைச்சாச்சு புளியை, மிளகாத்தூளை யூஸ் பண்ணிக்கங்க. அது கூட தக்காளி சேர்த்து மிக்ஸ் பண்ணி நல்லா கரைங்க. கரைச்ச உடனே கொஞ்சம் மிளகாத்தூள் சேர்க்கணும். உப்பு, தேவையான உப்பு போட்டுக்கணும். கத்துலன்னா அப்புறம் போட்டுக்கலாம். நல்லா கரைச்சிட்டு கட்டிய சட்டியை வைக்கணும். சட்டி காஞ்ச எண்ணெய் எண்ணெய் ஊற்றப்பட்டது. இவருக்கு வெந்தயம் போடணும். பச்சை மிளகாய, கீரி வச்ச பச்சை மிளகாய போடணும். அதை சின்ன வெங்காயம் பத்து லேடி வெங்காயம் போடணும். போட்டு நல்லா அடுக்கணும். கட் பண்ணி அது கூட வச்சிடணும். போடணும், எண்ணெயிலே போட்டு நல்லா வதக்கணும். கருவேப்பிலை ரெண்டு கொத்து போடணும். கொத்து நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்கணும். Thank you.
அரைச்சி வச்சுருந்த புளி தண்ணியை ஊற்றி மிக்ஸ் பண்ணி நல்லா கிண்டி நல்லா ஊற்ற வேண்டுமா. நல்லா கொதி வந்த பிறகு எடுத்துட்டு நல்லா கிண்டி விட்டு நல்லா கொதி வந்தவொடனே வவ்வால் மீன் கழுவி வச்சிருந்தவொடனே போடணும். வவ்வால் மீன் வவ்வா மீன் டேஸ்டாக இருக்கும். வவ்வா மீன் மூடி போட்டுணும். அடுத்தது நன்றி கிட்டா.